நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். நம்ம கேகே தோட்டம் சேனலில் ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி ஒரு அப்டேட் வீடியோ பார்க்க போகிறோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெரிய குரோ பேக்கில் இருந்த கத்திரிக்காய் செடி எல்லாமே எடுத்தாச்சுங்க. ஒன்றே ஒன்று மட்டும்தான் ரிட்டைன் பண்ணி வச்சுருக்கோம். அதில் இருக்க மணத்தக்காளி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பழங்கள் கொடுத்துருக்குன்னு, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 கிராமுக்கு மேலே இருக்குதுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சிகப்பு தண்டுக்கீரை வந்து பார்த்திங்கன்னா 3-4 தொட்டியில் நல்லா வளர்ந்துருக்குதுங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாடி தோட்டத்தில் முள்ளங்கி இப்போதைக்கு ஒரு 3-4 தொட்டியில் மட்டும் விதை போட்டு வளர்த்து வச்சுருக்குறோங்க. ஏற்கனவே வந்து ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி நாற்று போட்டு தக்காளி மிளகாய் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்குங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்குங்க பார்த்தீங்களா. இது நம்ம வீட்டில் இருந்து கிழங்குலேருந்து முளைக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து கட்டிங்ஸ் போட்டு வச்சது தாங்க. எல்லாமே வந்து சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் அறுவடை பண்ணிடலாம். கூடவே ஒரு வெண்டைக்காய் தானாக வளர்ந்துருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கோவைக்காய். இந்த கோவைக்காய் பற்றி வந்து ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா. இது வந்து எலுமிச்சை செடியில் தானாக வளர்ந்த கோவைக்காய். அதிலேருந்து ஸ்டெம் கட்டிங்ஸ் போட்டு இப்போ நல்லா வளர்ந்துருக்குதுங்க. பூச்செடிகள் எல்லாமே இந்த வெயில் தாக்கு பிடிச்சி இப்போ மழை ஆரம்பிக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா இலைகள்லாம் பசுமையாக மாறி பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது பார்த்தீங்களா மல்பரி. கூட ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்ததுங்க. 4-5 கட்டிங்ஸ் கொடுத்தாங்க. எல்லாமே வந்து நல்லா வந்து துளிர் விட்டு வளர்ந்து இப்போது ஃப்ரூட்ஸ் 1-2 கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது வந்து நம்ம மாடித்தோட்ட சப்போட்டா செடி. ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் விட்டு இப்போ வந்து மரம் எல்லாமே வந்து மொட்டுக்கள் விட ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த நாற்று பார்த்தீங்க இல்லையா, சாத்துக்குடி ஆரஞ்சான்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியலைங்க. ஒரு சின்ன தொட்டியிலேருந்து இப்போது இதை பெரிய தொட்டிக்கு ரீபாண்டிங் பண்ணி வச்சுருக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாடி தோட்டத்தில் ஏற்கனவே வச்சுருக்க கருவேப்பிலை எல்லாமே வந்து நமக்கு கிளைகள் விட்டு இலை கொடுத்துட்ருக்குங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, விதை போட்டு வளர்ந்த எலுமிச்சை செடிங்க. கிட்டத்தட்ட 3.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து பூக்கள் அதிகமாக விட்டு ஏகப்பட்ட பிஞ்சுகள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்பப்போ இதில் கேட்டர்பில்லர் வந்து ஃபீட் பண்ணி பட்டர்ஃப்ளையாக மாறி போயிட்டுருக்கு. அந்த தொந்தரவு ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டாச்சுங்க. ஆரம்பத்தில் ஒரு சில பேர் இப்படி விட்டீங்க அப்படின்னா மொத்த செடியும் காலி பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஜெனரேட் ஆகட்டும்னு விட்டாச்சுங்க பார்த்தீங்களா. அதோட பியூப்பா முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கூடு இதில் இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டர்பில்லர் சாப்பிட்டு போக மிச்சம்தாங்க. அப்படி இருந்துமே நமக்கு இன்னும் ஏகப்பட்ட எலுமிச்சை பிஞ்சுகளும் இலைகளும் வந்து புதுசு புதுசாக வந்துட்டுருக்கு. ஆனால் கேட்டர்பில்லரை பற்றி பெருசாக ஒன்றும் கவலைப்பட போகிறது இல்லைங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒட்டி எலுமிச்சை இப்போ நல்லா வந்துட்டுருக்கு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மினி ஆரஞ்சு. மினி ஆரஞ்சில் ஏற்கனவே ஒரு 5-6 பழம் பறிச்சாச்சுங்க. இப்போ மறுபடியும் வந்து ஒரு 2-3 பழம் இருக்குது. இது ரொம்ப குட்டியிலேயே பழுத்துருச்சுங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு செடிங்க. இந்த ஆரஞ்சு செடியும் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஏகப்பட்ட பூச்சி தாக்குதல், அதாவது கேட்டர்பில்லர் தாக்குதல் எல்லாமே இருந்து அதுக்கப்புறம் இடையிலேயே கொஞ்சம் வாரணமாக இருந்தது. அதுக்கப்புறம் இதையும் வந்து பக்குவமாக ரீபாண்டிங் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டெம் எல்லாமே வந்து நல்லா தடித்து வந்துட்டுருக்குங்க. இது பார்த்திங்கன்னா சிகப்பு முள்ளங்கி. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, முள்ளங்கி 4-5 தொட்டியில் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு அதாங்க இது. இப்போ ரோஸ் எல்லாமே வெயில் ரொம்ப இருந்தப்போ நிழலில் தூக்கி வச்சு அதை காப்பாற்றியாச்சுங்க. அதுவும் இப்போ தொடர்ந்து பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது வந்து வசம்பு தாங்க. இதுவும் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கொடுத்தது கிழங்கு. இது ஜாதி மல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நல்லா கிளைகள் விட்டு பூக்கள் நல்லா கொடுக்குது. நல்ல வாசனையாக இருக்குங்க. கிளைகள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இதில் இருக்குதுங்க. பூச்செடிகள் எல்லாமே பொதுவாக பெரிய தொட்டியில் வைக்கணுங்க. இது பார்த்தீங்களையா, போன வீடியோ பதிவில் நம்ம விதைகள் போட்டது எல்லாமே இப்போ முளைச்சிருக்கு. நெய் மிளகாய், அப்புறம் வந்து பெரிய காந்தாரி மிளகாய், அப்புறம் அட்டாமிக் தக்காளி, அப்புறம் பேரிக்காய் தக்காளி எல்லாமே வந்து நாற்றுகள் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்தீங்க இல்லையா பால்சம் செடி. பால்சம் செடியில் 2 கலர் வந்து போட்டிருக்கோங்க, ரெட் அண்டு பிங்க் கலர். எல்லாமே நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இதுவும் இன்னும் கொஞ்சம் வாரங்களில் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். கீரைகள் எல்லாமே நல்லா நமக்கு கிடைக்குது. ரெட் கலரில் இருக்க கீரை எல்லாமே அயன்றுச்சு பார்த்திங்கன்னா. ரெட் பசலைக்கீரை, அப்புறம் சிகப்பு பொன்னாங்கனி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குண்டு மல்லி. குண்டு மல்லியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நல்லா வந்திருக்கு.
இது வந்து இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய வெட்டிவேருங்க. வெட்டிவேர் ஒரு மூணு தொட்டியில் இருக்குது. இதுலேருந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு 2 கிலோ வேர் வந்து கிடைக்கும் நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் வேறு வேறு செடிகளோட அப்டேட்டை பார்க்கலாம். நன்றி.